ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா 10 Mark III தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் என்ன, எதுக்காக நம்ம இந்த மொபைலை வாங்கணும், ஸோ சிறப்பு அம்சங்கள், ஃபீச்சர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஒரு டீட்டெயில்டான வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ 10 Mark III பொறுத்த வரைக்கும் 5G ப்ராசர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5G ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஜியோவும் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ரெண்டே ரெண்டு விஷயந்தான் உங்களுக்கு மைனஸில் இருக்கும் சோனி பொறுத்த வரைக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ப்ளஸில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ சோனி லவ்வர்ஸ், இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும்போது சோனி இந்தியா விட்டு போயிட்டு, ஸோ மறுபடியும் லான்ச் பண்ணல இந்தியாவில். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு 10 Mark III வந்திருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்திருக்குங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரைஸில் வந்துட்டுருக்கு, என்ன ப்ரைஸில் லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விவரமாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ ப்ளூ கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர், அப்புறம் ஆரேஞ்ச், ஒரே ஒரு கலரில் வந்திருக்கு, ரோஸ் சாரி வந்திருக்கு. இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 inches டிஸ்பிளே வரும். OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 6 inches, 457 PPI டென்சிட்டியோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தவரைக்கும். ஸ்னாப் ட்ராகன் 695G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்ரினோ 619 GPU காம்பினேஷனில் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கலாம் சோனி பொறுத்த வரைக்கும். அண்ட் மைக்ரோ எஸ்டி கார்டு போடும்போது உங்களுக்கு சிங்கிள் சிம் தான் யூஸ் ஆகும். டபுள் சிம் சோனி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் டுவல் சிம் சொல்லாதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க, சோனியில் டுவல் சிம் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வராதுங்க, டுவல் சிம்மே கிடையாது. ஸோ யூஎஃப்எஸ் கொடுக்கல. 6 GB 128 GB வேரியன்ட் தான் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேமரா பார்க்கும்போது உங்களுக்கு 12+8+8 காம்பினேஷனில் 4K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். சிங்கிள் கேமரா தான், ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க, 8 MP கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4500 mAh பேட்ரி, 21 W வரைக்கும் நீங்கள் வயர்டு சார்ஜராக இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். QC ஓர் PD சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்சங் சார்ஜர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 18 W நீங்கள் இந்த மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் டிவைசஸ், ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும், டெமோ கண்டிஷனில் இருக்குது வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட 50 to 60,000 ருபீஸ்க்கு வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் கேஜெட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 9500 ருபீஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோங்க. 9500 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். லான்ச் ப்ரைஸ் ஒரு 50,000 ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9500, 9500 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி, நேரில் வரக்கூடிய கஸ்டமர் சென்னையில் இருக்கும் அதனால் நேரில் வந்து கூட வாங்கிக்கலாம். வெளியூரில் இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் பைசா போட்டுட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு நம்ம கொரியர் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ கோத்ரூ பண்ணி பாருங்கள். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்போம், கோத்ரூ பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன் என்னென்ன மைனஸ்ன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. மைனஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜியோ சிம் இதில் ஒர்க் ஆகாது. ஜியோ காலிங் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் இதை ஆக்டிவேட் பண்ணி காலிங் யூஸ் பண்ணிக்கணும், ஜியோ சிம் இருந்தால். ஓகேங்களா? மற்றபடி ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி எந்த சிம் உங்கள்கிட்ட இருந்தாலும் டீஃபால்ட்டாகவே ஒர்க் ஆகும். இது எல்லாமே இந்த ஃபோன்ஸ் எல்லாமே VoLTE ஆப்ஷன் சப்போர்ட் ஆகாது. அதனால் LTE ஆப்ஷன் உள்ள நெட்வொர்க் எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. அப்புறம் 5G இந்தியாவில் சப்போர்ட் ஆகாது. செகண்டு, தேர்டு பார்த்தீங்கன்னா டுவல் சிம் ஃபெசிலிட்டி கிடையாது. இதில் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் சிம் வித் SD கார்டு சப்போர்ட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணுக்கு வரையும் உங்களுக்கு கிளியர் பண்ணியாச்சு. 9500 ருபீஸ் உடனே கொடுத்துட்டு இருக்கோம். அவைலபிள் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ, ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்திருக்கு. எல்லாமே பிராண்ட் நியூ, டெமோ கண்டிஷனில் இருக்குது, நல்ல நீட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது, அக்ராஸ் இந்தியா கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது, நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். சோனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டி அட்டகாசமாக இருக்கும். இந்த பர்டிகுலர் மொபைலுக்கும் நல்லாயிருக்கும், கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பேட்ரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. 4500 mAh பேட்ரி இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் போனது பார்த்திங்கன்னா பேட்ரிக்காக தான். ஓகேங்களா? ஸோ சோனி
கேமராஸ் பற்றி சொல்லணும் அவசியமே கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ ரொம்ப கிளாரிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு கேமரா வைஸ் பார்க்கும்போது. இந்த பர்டிகுலர் மாடல் 9500 ருபீஸ்க்கு பயங்கர ஒர்த்து, ஓகேங்களா? அதுவும் நீங்கள் ஆல்மோஸ்ட் நியூ கண்டிஷனில் தான் வாங்க போகிறீங்க, அதனால் பயங்கரமான ஒர்த்தான ஒரு மொபைல் தான். அண்ட் இதுக்குண்டான ஆக்சசரிஸ் உங்களுக்கு இது ஃப்ளிப்கார்ட்டில் பேக் கேஸ் டெம்பர் அந்த மாதிரி கிடச்சிரும், ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ 9500. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் சீக்கிரமாக கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென், பை பை.